கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஏடிஎஸ். இது 2015 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஜிஆரோட கிளீனிங் ஒர்க் தான் நான் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் த்ராட்டில் டைப் இஜிஆர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்டாக் மணிஃபோல்டை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டாக் மணிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டோட உங்களுக்கு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் இஜிஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இஜிஆரோட கூலர் பைப்பு. இதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டு ஒரு சைடு போயிட்டு ஒரு சைடு வெளியே வர பேசேஜே இருக்கும். நான் இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜிஆரோட மவுண்டிங் போல்டு இந்த 4 போல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். மோட்டரோட லைனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஜிஆரோட வால்வு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியோட இஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 RPM போகும்போது உங்களுக்கு ஓபிடி லைட் ஆன் ஆகும். இந்த ஓபிடி லைட் வந்து எதுக்கு ஆன் ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த த்ராட்டில் பாடிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் பிளாக் ஆகும்போது இது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சார் இருக்குது, அதாவது பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் இருக்குது. இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னலுக்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கார்பன் பிளாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கு வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒரு 2000 RPM நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது, சடனாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்போ பூஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யணும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் அதிகமாக உங்களுக்கு உள்ளே கொடுக்கணும். உங்கள் அதை கொடுக்காத போது இந்த சென்சார் உங்களுக்கு வேலை செய்யலைன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதாவது இதோட ஃபால்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா P235 வரும். இப்போ இது இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வருது. இப்போ நான் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட த்ராட்டில் பாடி. இப்போ இது உள்ளவும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நான் இதையும் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் டைப் இன்டாக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணனா உங்களுக்கு ஹெட்டர் டிஸ்மேலிங் பண்ணால் தான் க்ளீன் பண்ண முடியும். ஹெட்டர் டிஸ்மேலிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு பெரிய ஒர்க்கு. இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஜிஆரோட பொலிஷனில் நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வால்வ் உள்ள போவோம். வண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட தள்ளி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் பண்ணும்போது வால்வ் சீட்டில் போய் உங்களுக்கு நின்றுடும். அப்போ வால்வ் சீட்டிங் கரெக்டாக க்ளோஸாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து ஃப்ரீயாகிடும். அதனால் இந்த டைமில் சில நேரங்களில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்டாக் மேனிஃபோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு த்ராட்டில் பாடியெலாம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ த்ராட்டில் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஜிஆரும் ஒரு த்ராட்டில் டைப் இஜிஆர் தான் இது. இப்போ நான் இதையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் வர ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு பேசேஜ் வரும். இப்போ நான் இதையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் எவ்வளோ கார்பன் இருந்ததுன்னா இதை பாருங்கள். இவ்வளோ கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகும்போது இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு. இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சருக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் த்ராட்டில் பாடியை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருந்தனால இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஈஜிஆரோட கண்ட்ரோல் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட கூலர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாராக நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எட்டியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியை ஸ்கேன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா 16 பின். இது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செலெக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் த்ராட்டிலு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியோட ஃபால்ட்டு. ஏற்கனவே இருந்த ஃபால்ட்டு அந்த 235 நான் சொன்னேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 236. இதுதான் டர்போட பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட உங்களுக்கு சர்க்யூட் வந்து ப்ராப்ளம் இருந்தது. இந்த சென்சார் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னால இப்போ நம்ம அது வேலை பார்த்தோம். இப்போ இது ஃபால்ட்டு கூட கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நோ ட்ரபிள் கோடு வந்து இப்போ திருப்பியும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போகிறேன். ஏன்னா இப்போ பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி ஈஜிஆரோட இதுவும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் மட்டும் நம்ம பார்த்தா போதும். பாருங்கள் ஈஜிஆர் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரில் இதில் மேப்பு தான் நான் போடுறேன். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ஃபால்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 235 236 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் தான். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட் கோடு தான் இருந்தது. இப்போ நான் எல்லா ஃபால்ட் கோடை திருப்பி எரேஸ் பண்ணுறேன். நோ ட்ரபிள் கோடு வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் தான் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கோடு 235 236 நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.